அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர். இப்பொழுது மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ஒரு எளிய பரிகாரம். மிதன ராசியில பிறந்திருக்கிறவங்க அவங்க புதனுடைய வீட்டில் பிறந்திருப்பாங்க. அதே கன்னி ராசியில பிறந்திருக்கிறவங்களுடைய வீட்டில் அது புதன் ஆட்சி உச்சத்துல பிறந்திருப்பாங்க. அந்த வீடு கன்னியோட வீடு மட்டும்தான், எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வீட்டில் ஒரு கிரகத்தை உச்சம். ஆனால் புதனுக்கு மட்டும், புதன் அவர் வீட்லேயே அவர் ஆச்சியமாயிட்டு அவர் வீட்லேயே உச்சமாகக்கூடிய ஒரே இடம் 12 ராசி கட்டத்தில் கன்னி மட்டும்தான், கன்னி ராசி மட்டும்தான். அதனால தான் அந்த புதன் என்பது புத்தி, அறிவு, கல்வி, ஞானம், வித்தை சகலம் கற்றுக்கிட்டது புதன் தான். இந்த உலகத்தில் விஞ்ஞானம்னு ஒரு பேர் வந்ததே அது புதனுடைய அமைப்புல தான் வந்துச்சு. ஏன்னா எல்லாமே அந்த காலத்துல எங்கெங்கயோ இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து அது இயங்க வைக்கிறது விஞ்ஞானம். அதை மெஞ்ஞானமா மாத்தி கொண்டு போறது புதனுக்கு மட்டுமே அந்த சக்தி இருக்கு. மெர்க்குரி பாதரசம் என்று சொல்வார்கள். அப்போ மிதன ராசிக்காருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல எல்லா திறமையும் இருக்குதுங்க, ஆனா எதுவுமே என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியல. என்னுடைய ஜாதகத்தை எப்பத்தான் அது நல்லா இருக்கும், என்னோட ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்க, ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லுங்க, நிறைய வந்து கேட்பாங்க. அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, மிதன ராசிக்காரு கன்னி ராசிக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் மதுரையில மீனாட்சி அம்மனை போய், பச்சை கிளி வாகனம் வச்சிருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வந்தா இந்த ரெண்டு ராசி ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். நீங்க இதை செய்து பாருங்க, உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களோட அறிவுக்கு விலை மதிப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா, மிதன ராசி கால உருசத்துக்கு அது 3, கன்னி ராசி கால சக்கரத்துக்கு அது 6. 6ஆம் இடம் என்பது வெற்றி, 6ஆம் இடம் என்பது எதிரி. எதிரிகிட்ட ஜெயிச்சா அது வெற்றி. அந்த வெற்றியை அடக்கி வச்சிருக்கிற இடம் வந்து கன்னி ராசி கால சக்கரத்துக்கு 6வது கன்னி ராசி. எல்லாமே அந்த காலத்துல சிறப்பா வச்சிருக்காங்க. ஏன் ஆயிலியம் கேட்டு ரேவதி நட்சத்திரத்துல போகணும்னா, இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது புதன் திசையில தான் அவங்க பிறப்பாங்க. புதன் என்பது பச்சை நிறம். பச்சை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனுடைய அம்மனுக்கு பச்சை கிளி வச்சுதான் அந்த அம்மா அவதாரம் எடுத்தாங்க. அதனால மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு அந்த கோயில்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து சாமிக்கு வந்து குங்குமம் வாங்கி தானம் பண்ணிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். இப்ப பாருங்க, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு நான் போயிருக்கேனுங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சுற்றுலா பயணத்திலையும் கூட போயிருப்பாங்க, யதார்த்தமா கூட ஒரு ஸ்கூல்ல இருக்கும் போது கூட கூட்டிட்டு போயிருப்பாங்க. அது கணக்கு வேறு. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் புதனோட ஆதிக்கம் அங்க அதிகமா இருப்பதனால, அந்த அதனுடைய கையில வந்து பச்சை கிளி இருப்பதனால், அந்த பச்சை நிறம் எந்த ராசிக்கும் இல்லை, அந்த கன்னி ராசிக்கும் மிதன ராசிக்கும் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அந்த நட்சத்திரம் வரும் நாளில், அந்த திசை பிறக்கும் நாளில் நீங்க போய் கும்பிட்டு வந்தா தான் உங்க ஜாதகம் நல்லா வேலை செய்யும். இத செஞ்சுட்டு வெளியில வந்து ஒரு அன்னதானம் ஒண்ணு பண்ணிட்டு வாங்க, ஒரு மிகப்பெரிய யோகம். நீங்க யாராவதுக்கு ஒரு தானம் பண்ணோம்னா, பச்சை புடவையோ பச்சை பாவாடை சட்டையை எடுத்து தானம் பண்ணுங்க. ஏன்னா பெண்களுக்கு தானம் பண்ணணும், ஏன்னா அம்பாள், அதனால பெண்ணுக்கு தானம் பண்ணணும். ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போடுவாங்க, ஒரு சட்டை எடுத்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்கலாம். இல்லை பெரியவங்க யாராவது வந்துட்டாங்க, அவங்களுக்கு பச்சை புடவை எடுத்து கொடுக்கலாம். இதை செய்துட்டு வாங்க. உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இது நம்மளுடைய பிரசத்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை மிகப்பெரிய சுபிட்சமா இருக்கும். அந்த நட்சத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நட்சத்திரம் வரும் ஜோதிடர்கிட்ட கேளுங்க, எந்த ஆயிலியம் கேட்ட ரேவதி நட்சத்திரம் எப்போ வரும்னு கேளுங்க. அந்த நட்சத்திரம் இருக்கும்போது நீங்க அந்த ஆலயத்துல இருக்கணும். அந்த பிரபஞ்ச ஒளி உங்க மேல படணும். அதுக்கப்புறம் வெற்றி உங்களுக்கு தான். இதை செய்துட்டு வாங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.